புதுச்சேரி சென்னை இடைப்பட்டபோதில் வரக்கூடிய 13 அல்லது 14 தேதி கரையை கடக்கும். கரையை கடந்து செயலிழக்காமலே சற்று செயலிழந்து அல்லது சற்று செயலிழந்து அல்லது செயலிழக்காமல் மேற்கு நோக்கி கடந்து கர்நாடகாவின் தெற்கு பகுதி மற்றும் கேரளாவின் வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடலை அடைந்து அது மேலும் தொடர்ந்து தீவிரமடைந்து ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்கும். இதுதான் நாம் எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடி. ஆக இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, 7 தேதியோட மழை நிறைவு கிடையாது. புதிதாக உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் தாழ்வு பகுதியோட காற்று சுழற்சி தமிழக கரையோட இணைப்பை ஏற்படுத்தி 7 தேதிக்கு மேலும் அடுத்த நிகழ்வால் தொடர் மழை இருக்கிறது. ஆக 8 தேதி 9 தேதி 10, 11, 12 எல்லா நாளும் மழை இருக்கும். நெருங்கி வந்ததும் கடலூர் மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் காற்றுடன் கனமழை இருக்கும். தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் மிக கனமழை இருக்கும். ஆக புரிந்து கொள்ள வேண்டியதான், இது அப்படியே கரை கடந்து போனாலும் மேற்கு கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்கும். தொடர்ந்து மழை அடுத்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக ஒட்டின் மேலும் ஒன்று வந்து அரபிக்கடல் ஒரு நிகழ்வு வங்கக்கடல் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டு தொடர்ந்து 19 தேதி வரைக்கும் மழையை கொடுத்து கொண்டிருக்கும். ஆக இப்போ இருக்கிற மழை முழுமையாக விலகணும் அப்படின்னா நமக்கு 19 தேதி வரைக்கும் காத்திருக்கணும். 20 தேதி தான் முழுமையான வானிலை, அதாவது வெயில் எல்லாமே மாறும், முழுமையான மழை இல்லாத நாளாக மாறும். அது 20 தேதி 21, 22, 23 3-4 நாட்களுக்கும் மழை இருக்காது. 25 தேதி அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது மண்டலம் உருவாகி மண்டலம் அது மழை தரும் நிகழ்வு, வலுவான கன மிக கனமழை அதி கனமழையெல்லாம் தரக்கூடிய நிகழ்வு. நவம்பர் மாத இறுதி நாட்கள் 24க்கு மேல் டிசம்பர் மூன்றுக்குள் அதாவது 24க்கு மேலே டிசம்பர் மூன்றுக்குள் தீவிர நிகழ்வு அதாவது மழை நிகழ்வு காற்று நிகழ்வு இல்லை, அது மழை நிகழ்வு டெல்டாவிற்கு ஒரு மாத இறுதியில் அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு நிறைய மழை கொடுக்க இருக்கிறது. ஆக இப்போ சுருக்கமாக பார்த்தாலே டிசம்பர் 3-4 தேதிக்குள்ளே இடைவெளி என்பது 4 நாள் தான், மழை நாள் தான் அதிகம். இதில் நிறைய மழை தரக்கூடிய நாட்கள் தான் அதிகம். டிசம்பர் மாதத்துலேயும் நிகழ்வுகள் மேலும் இருக்கின்றன, ஜனவரிலையும் நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு மாதத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் அதே போல் நவம்பர் ஜனவரி நவம்பர் டிசம்பர் 2 மாதத்தில் மாதத்துக்கு 4 நாள் தாங்க இடைவெளி இருக்கும், மாதத்திற்கு 4 அல்லது 5 நாள் தான் இடைவெளி இருக்கும். பாக்கி இருக்கக்கூடிய 25 நாள் மாதத்திற்கு 25 நாள் மழை நாள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.